ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்புள்ளம் கொண்ட மூன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு வாஸ்து விஞ்ஞானம் தலைப்பிலே நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு மனை வாங்கி வீடு கட்டுறோம். மனை வாங்கி வீடு கட்டும் பொழுது நாம் வந்து என்ன பண்ணுறோம், அந்த லேஅவுட் பிளான் நமக்கு காட்டப்படுது. லேஅவுட் பிளான்லேயே பார்த்திங்கன்னா அந்த கட்டம் கட்டமாக அல்லது செவ்வக செவ்வகமாக நமக்கு மனை பிரிவுகள் இருக்குது. இதில் வந்து நமக்கு எது வசதியாக இருக்குது அல்லது எது வாய்ப்பாக இருக்கோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து அந்த மனையை வாங்குகிறோம். இது ஒரு காலி லேஅவுட்டில் ஒரு மனை கட்டில் போய் நம்ம இடம் வாங்கும் பொழுது இது போல் அமையிறது. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த வரைபடத்தை கூர்ந்து பார்த்திங்கன்னா, நமக்கான மனையில் கொடுக்கப்பட்டிருக்க அளவுகளில் சில நேரங்களில் நீளங்கள் சமமாக இருக்கும், அகலங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில மனைகளில் அகலங்கள் சமமாக இருக்கும், நீளங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஒன்றில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும், சில மனைகளில் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு மனக்கட்டு முத முதல்ல போடும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக அந்த லேஅவுட் போட்டிருக்காங்க, அதில் விற்பனை தொடங்கியிருக்கு அப்படின்னா அதில் போய் நம்ம மிகச்சரியான மனையை மிகச்சரியான திசையை தேர்ந்தெடுத்துக்கிடலான்னு வச்சுக்கொடுங்க. அப்படி அல்லாமல் ஒரு மனையில் மனைப்பிரிவில் நிறைய வீடுங்க வந்துருச்சு, அங்கே ஒரு சில மனைகள் காலியாக இருக்குது, அந்த காலியாக இருக்க மனைகளில் போய் நம்ம ஒரு மனையை வாங்கலாம் அப்படின்னு போனீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய மனையில் அளவுகள் ஒழுங்கற்று தான் இருக்கும். ஏன்னா ஒழுங்காக இருக்க மனையை பூரா ஏற்கனவே வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ரொம்ப நாள் ஆகிடுச்சு அந்த மனைப்பிரிவை உருவாக்கி, அதில் நிறைய வீடுங்க வந்துருச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற சில மனைகள்னு பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக அந்த மனைகளுடைய அளவுகளில் வித்தியாசங்கள் இருக்கும். இது போன்ற வித்தியாசமான நீள அகல அளவுகளை கொண்ட மனைக்குத்தான் ஒழுங்கற்ற வீட்டு மனை அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த ஒழுங்கற்ற வீட்டு மனை அமைப்பு அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வந்து வீடு கட்ட சார் வந்து வாஸ்துப்படி எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு, அதுபடி நம்ம ஒரு வீடு கட்டணும்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு அடிமனை வேணும், நான் போய் ஒரு அடிமனையை வாங்குகிறேன் அப்படிங்கிற ஆர்வத்தில் நீங்கள் போய் வாங்குறீங்க. அந்த வாங்கின பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அல்லது கவனிக்க தவறுகின்ற விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நீள அகலங்கள். அப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நான்கு திசைகள் ஆதாரமாக இருக்குது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இதில் நீங்கள் வாங்கக்கூடிய மனை செவ்வகமாகவோ சதுரமாகவோ இருந்தால் எந்த கேள்வி முறையும் இல்லை, அழகாக நீங்கள் அதுக்கான அளவை தந்து வாஸ்து விஞ்ஞான வரைபடத்தை வாங்கி வீட்டை கட்டிக்கிடலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் வாங்கின மனையில் ஒரு இடத்துல கொஞ்சம் நீண்டு போயிருக்கு, ஒரு இடத்துல கொஞ்சம் கட்டாக இருக்குது, கொஞ்சம் இடம் உள்வாங்கியிருக்கு, ஒரு இடம் முக்கோணமாக வளர்ந்து போகுது என்று இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்க செய்கிறது என்றால், உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு மிக மிக முக்கியமான எச்சரிக்கையை தர விரும்புகிறேன். அது போன்ற இழுவை அமைப்புகள் கண்டிப்பாக ஆய்வுக்கு உட்பட்டவை ஆகும். கண்டிப்பாக அதை வந்து உங்களை தாண்டி ஒரு வாஸ்து வல்லுநர் அதை ஆய்வு செய்யணும். ஓகே, இது ஒரு எச்சரிக்கை. இப்போ இதில் இன்னும் விரிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் கூடிய வாங்குகிற மனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனையில் வடக்கு திசையும் கிழக்கு திசையும் இணையும் இடம் வடகிழக்கு ஈசான்ய திசைன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த திசை கொஞ்சம் இழுவையாக இருக்குமே ஆனால் அது நல்லது, அதை கண்டு நாம் அச்சப்பட வேண்டாம். இந்த வடக்கு திசையும் கிழக்கு திசையும் இணையும் இடம் வடகிழக்கு ஈசான்யம் என்பது வடக்காக இழுவையாக இருந்தாலும் நலமே, கிழக்காக இழுவையாக இருந்தாலும் நலமே. அதை கண்டு நம்ம அச்சப்பட வேண்டியதோ வருத்தப்பட வேண்டியதோ கவலைப்பட வேண்டியதோ இல்லை. மாறாக மற்ற மூலைகள் இருக்கு இல்லையா, என்னது, தெற்கும் கிழக்கும் இணையும் தென்கிழக்கு, தெற்கும் மேற்கும் இணையும் தென்மேற்கு, வடக்கும் மேற்கும் இணையும் வடமேற்கு, இந்த மூலைகள் இழுவையாக இருந்தாலோ அல்லது அந்த மூலைகள் உள்ளே குறைஞ்ச அளவு குறைஞ்சிருந்தாலோ அவை நிச்சயமாக சரி செய்யப்பட வேண்டிய அமைப்புகள். அப்போ ஈசான்யம் வளர்ந்துருந்தால் நல்லதுன்னு சொன்னீங்களே சார், ஒருவேளை எனக்கு ஈசான்யம் வளராமல் ஈசான்யம் குறைஞ்சிருந்தா, வடகிழக்கு குறைந்திருந்தா, அப்போ வந்து என்ன சாமின்னா, வடகிழக்கு குறைந்திருப்பதும் ஒரு தீவிரமான பிரச்சனை தான். மற்ற மூலைகள் வளர்ந்தாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை, ஈசான்யம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு வளர்ந்தால் நன்மை,
குறைந்தால் தீமை. இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போது ஒருத்தர் வராரு, ஐயா இப்போ தென்கிழக்கு எனக்கு வளர்ந்து தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன அமைப்பிலலாம் பார்க்கும்போது என் மனையில் தென்கிழக்கு வளர்ந்த மாதிரி இருக்குங்க, அந்த மனையை வாங்கலாமா? வாங்கினா என்ன சாமி ஆகும் அப்படின்னால், பகை, பஞ்சாயத்து, அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, கேஸு, வழக்கு, வாய்தா, வம்பு சண்டை, அடிதடி, கைகலப்பு. என்ன சாமி, நீங்கள் பாட்டு விரலை விட்டுக்கிட்டே போகிறீங்க. இதெல்லாம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை தான். இப்போ இந்த இடத்துல வந்து விபத்துகள் நடக்கும் இடம் அப்படின்னு சொல்லி போர்டு இருக்குன்னு வைங்க, அப்போ நீங்கள் போனால் கண்டிப்பாக அங்கே விபத்து நடக்கும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. அந்த இடம் விபத்துகள் நடக்கும் இடம், நீங்கள் பார்த்து பக்குவமாக போங்கன்னு அதனுடைய அர்த்தத்தை. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்துல இது மாதிரி இருந்தால் இப்படியெல்லாம் ஏற்படும்னு அவங்க நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்கன்னா அதெல்லாம் நடக்கும்னு நீங்கள் எடுத்துக்கிட வேண்டாம், அதை சரி செய்து கொள்ளுங்கள்னு அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரி செய்யணும்னா எப்போ சரி செய்யணும்? வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நாள் ஆன பிறகு அது எப்படி சரி செய்கிறதுன்னு கேட்கணுமா? அப்படி அல்ல. சொல்லப்போனால் அந்த மனையை நீங்கள் வாங்கி வீடு கட்டும் பணியை தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த சரி செய்தலை சீர் செய்தலை செய்தாக வேண்டும். இதுக்கு என்ன பேருங்க? திசை சீர் செய்தல் அல்லது கோணங்கள் சீர் செய்தல் அப்படின்னு பேர் இருக்குது. அதை செய்யணும். அதை செஞ்ச இப்போ ஆக்கினேயம் வளர்ந்துருந்தா வந்து வம்பு சண்டைன்னு சொன்னீங்க, தென்மேற்கு வளர்ந்துருந்தா என்ன சாமி ஆகும்? ஆயிலில் கை வச்சிரும். சொல்ல தீர்க்காயுசை இருங்கன்னு சொல்கிற ஒருத்தரை வாழ்த்துறோம், ஆனால் அதே தென்மேற்கு வளர்ந்துருந்தா அவங்க ஆயுசை ஆரோக்கியத்தில் கை வைக்கக்கூடிய அமைப்பு, ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ தனி மனிதன் சார்ந்ததா வாஸ்து விஞ்ஞானம்னு பார்த்தீங்கன்னா இல்லை. வாஸ்து விஞ்ஞானம் என்பது ஒரு வீடு, அந்த வீட்டிலே வாழக்கூடிய சகலருக்கும் பொருந்தக்கூடிய அமைப்பு தான் வாஸ்து விஞ்ஞானம். ஆமாவா இல்லையா? அந்த கணவன், மனைவி, அவங்க பிள்ளைங்க, மற்ற உற்றார் உறவு, யார் யாரெல்லாம் அந்த வீட்டில் வாழ்கிறாங்களோ அத்தனை பேருடைய நல்லது கெட்டதுலேயும் பங்கெடுத்துக்கக்கூடியது அந்த வாஸ்து. அதனால தான் இதுக்கு இத்தனை தீவிரமான முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ தென்மேற்கு அப்படிங்கிறது வளர்ந்தால் என்ன சாமி ஆகும்? அது அவங்க ஆரோக்கியத்தில், ஆயுள் ஆரோக்கியத்தில் கை வைக்கக்கூடிய விஷயம். வடமேற்கு வளர்ந்தால் என்ன சாமி ஆகும்? வேலை வாய்ப்பு, அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை, திருமண தடையாகிறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்வியலில் நமக்கு அவசியப்படுற விஷயங்களை அது பாதிக்கும். எது வடக்கும் மேற்கும் வளர்ந்துருந்தா, தெற்கும் மேற்கும் வளர்ந்துருந்தா ஆயுள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை பண்ணும். தெற்கும் கிழக்கும் சேர்ந்த இடம் தென்கிழக்கு வளர்ந்துருந்தா என்ன பண்ணும்? நமக்கு தேவையில்லாத வீண் சச்சரவு, சண்டை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து விடும். குடும்பத்துக்குள்ளேயே கூட ஏற்படும், குடும்பத்துக்கு வெளியிலையும் கூட ஏற்படும். அப்போது இந்த மாதிரியான இழுவைகள், அமைப்புகள் ஒரு மனையில் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி அந்த மனைகளில் நீங்கள் சில மேடு பள்ளங்கள் வரும். மேடு பள்ளங்கள் டிபார்ட்மெண்ட்டை நம்ம தனியாக பார்த்துப்போம், இன்றைக்கி வெறும் இந்த இழுவையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அது போன்ற இழுவைகளாக, நீண்ட மூளைகளாக வருமேயானால் அந்த மாதிரி மனைகளிலே நாம் அதை முதல்ல உள்பக்கமாக, நம்ம மனையின் உட்புறமாக அதை சீர் செய்ய வேண்டும். எப்படி சாமி சீர் செய்கிறது என்றால், பாதரச மணிகளை கொண்டு சீர் செய்ய வேண்டும். பாதரச மணிகளை எப்படி பொருத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மனையுடைய அமைப்பை கொண்டுட்டு வாங்க. அது எந்த திசையில் நீண்டு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு செய்வோம். அது தவறான பாகமாக இருந்தால் அந்த தவறான பாகத்தில் இந்த பாதரச மணியை எப்படி பொருத்துறது என்பதை நான் உங்களுக்கு ஒரு வரைபடமாகவே வரைஞ்சி தந்து, அது எத்தனை அடி தூரம் பொருத்தணும், எத்தனை அடி ஆழத்தில் பொருத்தணும், எப்படி பொருத்தணுன்ற எல்லா விவரத்தையும் நான் நேரில் சொல்லித்தரேன். ஏன்னா இதை இப்போ நம்ம வந்து ஒரு தொலைக்காட்சியில் நீங்கள் கேட்டுட்ருக்கும்போது இதை நான் வந்து முழுமையாக விளக்குவது என்பது சற்றே கடினம். சரி, இப்போ அது மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனையை வாங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மனையில் வடகிழக்கை தவிர மற்ற திசைகள் நீண்டு இழுவையாக வரக்கூடாது. ஈசான்யம் என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு திசையாக இருந்தால் நீண்டு வரலாம், ஆனால் அது உடைந்து கட்டாயி எல்லாம் வரக்கூடாது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒழுங்கற்ற, ரொம்பவே ஒழுங்கற்ற ஷேப்பில் ஒரு மனை இருக்குங்க, அந்த மனையில் வந்து அப்படின்னும் போது என்ன கேட்டால், அது போன்று ரொம்ப ஒழுங்கற்ற மனை அமைப்புகளாக, முக்கோணமாக, ட்ரப்பீசி அமைப்பு, இப்படி இழுத்துக்கிட்டு அப்படி இழுத்துக்கிட்டு, ஏதோ ஒரு ஒழுங்கற்ற, ரொம்ப ஒழுங்கற்ற அமைப்பான மனைகளாக இருந்தால் தயவுசெய்து அந்த போன்ற மனைகளை வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு. அது வாங்காதீங்க.
விலை கம்மியாக வருது சார், எல்லா லேஅவுட் போட்டுட்டதுக்கப்புறம் ஒரு பிட்டு ஒன்று கடைசியாக நின்று இருந்தது, அதை குறைஞ்ச விலைக்கு கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டேன்றாங்க. அது போன்ற வாங்கினவர்கள், அதுபோல் அதில் வீடு கட்டினவங்க ரொம்ப கஷ்டப்படுறது நான் நேரடி ஆய்வுகளில் பல இடத்துல பார்த்துட்டேன். அதனால் நான் சொல்கிற செவ்வக அமைப்போ சதுர அமைப்போ மிகச்சிறப்பு, அது எந்த திசை பார்த்து இருந்தாலும் தாராளமாக வாங்குங்க, எல்லா திசைக்கும் சிறப்பான வாஸ்து இருக்குது. மாறாக ஒழுங்கற்ற மனை அமைப்புகளை வாங்குவதோ அதில் எந்த விதமான சீரமைப்புகளையும் செய்யாமல் போய் வீடை கட்டிக்கிறதோ நமக்கு பெரிய பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்திடும். ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு மனையில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் அதோடைய சரிவு அமைப்புகளை பற்றிய விவரங்களை பார்க்கலாம். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.